நான் வந்து என்னுடைய சின்ன வயசுல இருந்து ஒரு சண்டேஸ்ல சன் டிவியில நான் பார்த்து ஆஹா நல்லா இருக்கே சாங் நல்லா இருக்கே இப்போ உங்க ரிங்டோன் கேட்டோன்னே எனக்கு நாஸ்டால்ஜியா அப்படி நான் பார்த்து பார்த்து வளர்ந்த அந்த பிராண்டோட அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கான செஷன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆண்டர்பிரினல் ஜேர்னி, ஸோ ஏன் வந்து நான் ஆண்டர்பிரினர் தான் ஆகணும், ஸோ இதுதான் என்னுடைய ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த ரீசன் என்ன? ஸோ இது வந்து வழி வழியா தாத்தா காலத்துல இருந்து பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஆண்டர்பிரினர் வந்து இஸ் அ நேச்சுரல் சாய்ஸ். In fact, I have no choice but to become an entrepreneur. Okay, fine sir. நீங்களே கரெக்டா சொன்னீங்க. தலைமுறை தலைமுறையா வந்துட்டு இது தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க கையில இந்த நிறுவனத்தை எடுத்ததுக்கு அப்புறம் செஞ்ச முதல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னவா இருக்கு? எங்க பிசினஸ் ரெண்டு மாவட்டத்துல தான் இருந்தது. நான் வரும்போது பழைய மதுரை மாவட்டம், பழைய ராமநாதபுரம் மாவட்டம். எனக்கு அது வந்து ரொம்ப கம்மியாப்பட்டது. நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அதுதான் என்னுடைய முதல் ஆசை. அந்த ஆசையோட பின்னணி என்ன அப்படின்னா, அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருந்த எங்கள் அப்பாவோ எங்கள் சித்தப்பாவோ வேற கமிட்மெண்ட்ல இருந்தாங்க. ரெண்டு பேரும் கவலைப்படாத ஒரு ஏரியா வந்து இந்த ரெண்டு மாவட்டத்திற்கு அப்பால பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இல்லை. அவங்கள்ட்ட ஒருவேளை இருந்ததுன்னா நான் வேற ஏதாவது யோசிச்சிருப்பேன். பட் ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் வந்து எப்போவுமே ஒரு முழு உரிமையோடு செயல்படணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து கிளார்க்காவோ வாட்ச்மேனாவோ பியூனாவோ இல்லை அட்டண்டராகவோ இருக்கிறத விட நேர ஆண்டர்பிரினர் ஆகணும், அப்பா சீட்டில் உட்காரணுங்கிற ஒரு ஆசை எல்லா பையனுக்கும் இருக்கும். அதே மாதிரி ஒரு மேல் மட்டத்தில், அதாவது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நாம் யோசிக்கக்கூடியது, மற்ற ரெண்டு லீடர்ஸ் யோசிக்காதத நான் யோசித்தேன். அதுதான் தமிழ்நாடு முழுக்க மார்க்கெட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதற்காக ஒரு மீட்டிங் போட்டோம், எங்கள் ஸ்டாஃப் மீட்டிங், என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, திருநெல்வேலியில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, அந்த திருநெல்வேலி மார்க்கெட்டை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பேசினோம். அப்போ என்ன சஜஸ்ட் பண்ணாங்க, டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணுவோம், வீடு வீடாக போவோம், நம்ம ப்ராடக்டோட ஃப்ரீ சாம்பிள் கொடுப்போம். நம்ம ப்ராடக்டை சாம்பிள் மக்கள் பார்த்தாங்கன்னா நிரந்தரமாக நம்ம கஸ்டமர் ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, 1980 நாங்கள் எங்கள் அளவுக்கு வேறு யாருமே குவாலிட்டி இல்லைன்னு எப்போ முடிவு பண்ணோம், 1980. இன்றைக்கும் அதே ஸ்டேட்டஸ் தான். 40 வருஷம் கழித்தோம், எங்கள் குவாலிட்டி வந்து யாரும் தரலை. ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் ப்ளஸ் ஃபார் அஸ். அந்த ப்ளஸ் இல்லைன்னா நான் இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து பேச மாட்டேன். அடுத்து நாகர்கோவில் போனோம், அடுத்து திண்டுக்கல் போனோம், இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான ஊர்களெல்லாம் போய் வீடு வீடாக போய் கஸ்டமர்ஸுக்கு என் ப்ராடக்ட் சாம்பிளை கொடுத்து, ஆஹா இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னு நல்ல மதிப்பு மரியாதை மக்கள்கிட்ட வாங்கிட்டு, அங்கே பக்கத்தில் ரீட்டைலர்ஸ்ட் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு, வாரம் ஒருக்க எங்கள் வேனை வச்சு நாங்கள் சப்ளை பண்ணோம். இதான் எங்கள் மாடல். மொதல் மக்களை ஜெயிக்கிறது, மக்களை ஜெயிச்சோன்னா ரீட்டைலர்ஸ்ட்டை சரக்கு வைக்கிறது, ரீட்டைலர்ஸ்ட்டு சரக்கு வச்ச உடனே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது. இன்ஃபேக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷமாக எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடையாது. பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 20 வருஷத்துக்கு எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே கிடையாது. எங்களுக்கு நாங்களே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வி ஆர் மேனுஃபேக்சரர்ஸ், வி ஆர் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் வி சப்ளை டு ரீட்டைலர்ஸ். இதான் எங்கள் ஓல்டு மாடல். ஊருக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். டைரக்ட் ரீட்டைலர்ஸ் பிஸ்னஸ் இப்போ கிடையாது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு மாவட்டத்தில் இருந்த ஒரு நிறுவனம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிறோம். தமிழ்நாடு மட்டுமில்லை, பெங்களூரில் இருக்கிறோம், பாம்பேயில் இருக்கிறோம், டெல்லியில் இருக்கிறோம். இது தவிர உலக அளவில் கனடாவில் இருக்கக்கூடிய டொரண்டோவில் இருந்து, தென்கிழக்கு இருக்கக்கூடிய சிட்னி, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி வரைக்குமே
எங்களுடைய பிஸ்னஸ் வந்து இருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய இந்த ஜேர்னியில ஸோ அந்த ஆரம்ப புள்ளியில நம்ம போவோம். ஸோ அந்த பிராண்ட் பில்டு பண்ணக்கூடிய சீக்ரெட் ரெசிபியா நீங்க கையில் எடுத்துக்கிட்ட விஷயம். ஸோ அதை நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, சாம்பிள் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸோட ரெஸ்பான்சஸ் வந்துருக்கும்ல சார். உங்களுடைய அந்த சீக்ரெட் ரெசிபி நீங்க வந்துட்டு இதயம்ங்கிற இந்த அழகான இந்த சமையலில் போடும்போது அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த சீக்ரெட் ரெசிபி எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆச்சு இந்த பிராண்ட் பில்ட் பண்ற இந்த விஷயத்துல? குவாலிட்டி கொடுத்தா பிராண்ட் பில்ட் ஆயிரும், குவாலிட்டி இல்லைன்னா பிராண்ட் இல்லை. அதாவது குவாலிட்டி வந்து பிராண்டோட உயிர். இப்போ பிராண்ட் வந்து உடல், குவாலிட்டி வந்து உயிர். உயிர் இல்லைன்னா டெட் பாடி. ஸோ பிராண்ட் இஸ் அ டெட் பாடி விதவுட் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி தான் முதல் இன்புட்டு. குவாலிட்டி கொடுத்த பிறகு அடுத்து நம்ம சர்வீஸ், அதுக்கு பிறகு நம்ம நேமிங் ஆஃப் த பிராண்ட், அடுத்து பப்ளிசிட்டி ஃபார் த பிராண்ட், தென் டெலிவரி ஆன் டைம், இதெல்லாம் பின்னால் வருது. இதெல்லாம் சேரும்போது பிராண்டு, பிராண்டில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் எல்லாரும் 100 ரூபாய்க்கு சரக்கு கொடுத்தாங்கன்னா, நீங்கள் எங்கள் கஸ்டமராக இருந்தால் 110 ரூபா, 120 ரூபா, 130 ரூபா வரைக்கும் கூட நீங்கள் தயாராகிடுறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எங்கள் பொருள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க, அந்த குவாலிட்டி இன்னொருத்தட்ட கிடையாதுங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு பிராண்டில் உள்ள அட்வான்டேஜ். ஆனால் இந்த பிராண்டில் உள்ள அட்வான்டேஜை வந்து நாங்கள் இன்றைக்குமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதில்லை. இப்போ நான் வந்து எனக்கு என்ன விலையில் நான் விற்கணுமோ அந்த விலையில் தான் நான் விற்றுட்டு இருக்கேனே தவிர, நம்ம பிராண்ட் இருக்கு ஒரு 20 ரூபா கூட போட்டாலும் மக்கள் தருவாங்க என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு எப்பவுமே கிடையாது. எங்கிட்ட இன்னொரு பியூட்டிஃபுல் சிஸ்டம் இருக்குது. அது என்னென்னா, எங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னு வைங்க, ஒரு மாதத்தில் ப்ராஃபிட் அதிகமாக இருந்ததுன்னா நாங்கள் என்ன செய்வோம்னா விலை குறைச்சிடுவோம். அடுத்த மாதம் எங்கள் காஸ்டிங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ரா மெட்டீரியல் விலை குறைஞ்சிட்டே இருக்கும், அப்போ ப்ராஃபிட் அதிகமாயிரும். ப்ராஃபிட் அதிகமாக மக்கள்கிட்ட வாங்கக்கூடாது. எனக்கு என்ன ப்ராஃபிட் உரியதோ அதுதான் எனக்கு வேணும். எக்ஸஸ் ப்ராஃபிட் நான் மக்கள்கிட்ட வாங்கக்கூடாது. ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம், அதிகமான ப்ராஃபிட் வந்து அவன் அடுத்த மாதம் விலை குறைச்சிருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து இப்போது தீபாவளிக்கு பிறகு ஒரு 10 ரூபா நல்லெண்ணெய் விலை குறைச்சோம். அந்த 10 ரூபாய் நல்லெண்ணெய் விலை குறைச்சதுக்கு ஒரே காரணம் வந்து நாங்கள் ப்ராஃபிட்டபுளாக நடந்துகிட்டு இருக்கு பிஸ்னஸ். ஆனால் ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா விலை கூடிகிட்ருக்கு. ஸோ ரா மெட்டீரியல் பேஸ்டாக நான் ப்ரைஸிங் பண்ணேன்னா நான் விலை குறைக்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு என்டையர் மார்க்கெட் வந்து எங்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, விலை கூட்ட வேண்டியனாரு ஏன் குறைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்னுடைய பதில், வென் வி மேக் ப்ராஃபிட்ஸ் மோர் தென் நெசசரி வி ரெடியூஸ் த ப்ரைஸ். ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் ரெசிபி தான் சார். எல்லாருமே வந்துட்டு இந்த ரெசிபி சேர்க்க மாட்டாங்க. மேபி இதுதான் ரீசனாக இருக்கும் சார். எப்பவுமே அந்த சாங் கேட்டாலே ஏன் வந்து எனக்கு அந்த நாஸ்டால்ஜியா போகுதுன்னு இந்த மாதிரியான சில விஷயங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம், தட் இஸ் த பவர் ஆஃப் பிராண்ட். யா சார், அந்த கனெக்ட் எப்போ எங்க போனாலும் அந்த கனெக்ட், அந்த ஒரு எல்லோ கலர் ஒரு பிராண்டி பார்த்தா, ஒரு ஆயில்ல ஒரு எல்லோ கலர் பார்த்தாலே ஓகே இதயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியற அளவுக்கான ஒரு கனெக்ட். மேபி இந்த மாதிரியான ஒரு சீக்ரெட் ரெசிபி தான் வந்துட்டு ஒரு லேமேன் வரைக்கும் ஒரு ஈஸியா போய் ஒரு கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி நான் நம்புறேன் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், ஒரு சக்சஸ் ஸ்டோரின்னு இருந்தா கண்டிப்பா பல ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அந்த பல ஃபெயிலியர்ஸ்ல இருந்து தாண்டதுக்கு நமக்கு வந்துட்டு சில மோட்டிவேஷன்ஸ் தேவைப்படும். அப்படிப்பட்ட அந்த உத்வேகங்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு உத்வேகம், ஒரு ஃபேக்ட் உங்களுடைய இந்த ஆண்டர்பிரினியல் ஜேர்னியவே வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உத்வேகம் என்ன சார் உங்களுக்கு? தினம்
தினம் தினம் தினம் தினம் தினம் தோறும் தினம் தோறும் தினம் தோறும்